நேற்று வரைக்கும் நாம கோவிடை நினைச்சு பார்க்கல. ஆனால் இரண்டு வருடங்களில் உலகத்தினுடைய வரலாற்றையே புரட்டி போட்டுருச்சு. யாரும் யோசித்ததில்லை. எந்த ஒரு பெரிய அறிவியலாளனோ இல்லை எந்த வித ஜோதிடனோ மதவாதியோ யாராலும் இதை எண்ணி பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த அறிவியல் உலகம் என்ன சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? பல காரணங்கள் நம் காதுக்குள் வருது. சீனாவிலிருந்து உருவானது, இல்லை சீனாவிலிருந்து உருவாக்கப்பட்டது, இல்லை என்றால் மரபணு மாற்றப்பட்ட ஆய்வுகளில் நடந்த பிழை, இல்லை மரபணு மாற்றப்பட்டு உயிர் போராட்டமாக உருவாக்கப்பட்ட, இல்லை உயிர் ஆயுதமாக உருவாக்கப்பட்டது, இப்படிலாம் பல கருதுகோள்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. பல செய்திகள் வருது. எது உண்மை என்று இன்னும் வரலாறு தாண்டிக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் ஒரு உண்மை மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இந்த மனிதன் இந்த பூமியை, இது எனக்கானது, எனக்கு மட்டுமானது, ஆந்த்ரோபோசென்ட்ரிக் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். இந்த ஒட்டுமொத்த பூமி எனக்கானது என்கிற ஒரு சுயநல சிந்தனை தான் கோவிட் உருவானதற்கான முதல் காரணம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படியானால் இது வந்து இந்த பூமிங்கிற ஒரு விஷயம், இந்த இயற்கைங்கிற ஒரு விஷயம் எல்லா உயிர்களுக்குமானது. ஆந்த்ரோபோசென்ட்ரிக்கில் இருந்து இதில் உள்ள எல்லா உயிர்களுக்குமானது என்கிற சிந்தனையை நகர்த்தினால் மட்டும்தான் மூன்றாம் அலை வருமா, 33வது அலை வருமாங்கிற ஒரு விஷயத்திலிருந்து வெளியே வரணும்னா அது மட்டும்தான் சாத்தியம். விளையாட்டில் நண்பர்களே, நாம் வந்து திரும்ப திரும்ப நமக்கு முன்னால் பேசிய அமைச்சர் மையநாதன் ஐயா அவர்கள் மிகச் சொல்லிவாக சொல்லிவிட்டு போனாங்க, இந்த சூழலை பாதுகாடுங்க, மரத்தை நடுங்கள். இன்றைக்கு காலையில் இரண்டு அமைச்சர்களும் சேர்ந்து இங்கே வந்து அரசலாற்றங்கரையிலையும் காவிரி ஆற்றங்கரையிலையும் வெட்டிவேரை நட்டுவிட்டு வந்திருக்கிறாங்க. வெட்டிவேருங்கிறது ஒரு பக்கம் நீரை வந்து மேம்படுத்தக்கூடியது, குடிக்கிற தண்ணீரை வந்து மிகச்சிறப்பாக்கக்கூடியது, மனிதனுக்கு வந்து சிறுநீரக பாதையில் உள்ள தொற்று நோய்களை குணப்படுத்தக்கூடியதுங்கிறது மருத்துவ குணம். ஆனால் முதல் குணம் மணல் அரிப்பை தடுக்கக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய ஆற்றின் வளத்தை, ஆறு மிகச்சிறப்பாக ஓடுவதற்கான வளத்தை கொடுப்பது வெட்டிவேர். அப்போ எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கு பாருங்க. அப்போ உடல் நலம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் முதல்ல இந்த மண்ணலம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு 2020 ஒரு சொல்லை சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டிய விஷயம். முன்னாடி வந்து என்ன நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நலம் அப்படின்னா என்னுடைய உடல் நலம் மட்டும் அல்ல என்னுடைய மனநலமும் சேர்ந்தது அப்படின்னு 1970 சொன்னாங்க. அதாவது ஒரு நான் இப்போ சிவராம நலமாக இருக்கேன் அப்படின்னா என் உடலில் நோய் இல்லாமல் இருப்பது மட்டும் நலமல்ல, என்னுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் சரியாக இயங்குவது மட்டும் நலமல்ல, என் மனம் நலமாக இருக்க வேண்டும், என் மனம் சரியானவற்றை சிந்திக்க வேண்டும், என் மனம் சமூக நலம் கொண்டு சிந்திக்க வேண்டும். அப்படியான நலம்தான் ஒட்டுமொத்த நலம் என்று 1970 சொன்னாங்க. இப்போ அதையும் தாண்டி 2020 ஒன் ஹெல்த் அப்படின்னு ஒரு சொல்லை கொண்டு வந்திருக்கிறார்கள். அத்தனை நம் இயற்கை விவசாயம் விரும்பக்கூடிய, இயற்கை விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிற அத்தனை உழவர்களும் சொல்ல மந்திர சொல்லாக எடுக்க வேண்டிய விஷயம் வந்து ஒன் ஹெல்த், ஒரே நலம். அதனுடைய தமிழ் சொல்லாக ஒரே நலம் என்கலாம். ஒரு நலம் சரி, அது என்ன ஒரே நலம்? அந்த ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, இங்கே நலமாக நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய உடல் நலமாக இருக்கிறேன் என்றால் என் உறுப்புகள் உள்ளுறுப்புகள்லாம் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, என் மனம் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது. இடையில சொன்ன என் மனம் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, நான் நின்று கொண்டிருக்கிற இந்த மண்ணுக்கு கீழே நெளிந்து கொண்டிருக்கின்ற மண்புழு நலமாக இருக்க வேண்டும், அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய புங்க மரமோ வேப்ப மரமோ அதனுடைய வேர் முடிச்சுகளில் ஒட்டி இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நலமாக இருக்கணும், அதில் இருக்கக்கூடிய பெயர் தெரியாத பூஞ்சைகள் நலமாக இருக்கணும், இங்கே மரத்தில் பூத்திருக்கக்கூடிய பூக்கள் நலமாக இருக்கணும், அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் நலமாக இருக்கணும், அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தும்பியோ பட்டாம்பூச்சியோ தேனியோ அவை நலமாக இருக்கணும், இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய பெயர் தெரியாத கடல்வாழ் உயிரினங்கள் நலமாக இருக்கணும், அங்கே இருக்க மீன்கள் நலமாக இருக்கணும், இவை எல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நான் நலமாக இருக்க முடியும். இதுதான் ஒரே நலம். அத்தனை உயிரிகளும் நலமாக இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதை விட்டுட்டு நான் மட்டுமே நலமாக இருக்கணும், நான் எனக்கு மட்டுமே குதூகலம்,
எனக்கு மட்டுமே எல்லாவித சௌகரியங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கடந்த 50 ஆண்டு காலமாக நாம் இந்த சூழலில் நடத்தக்கூடிய வன்முறைகள் தான் இன்னைக்கு பல பிரச்சனையை உண்டாக்கி. அப்போ மீண்டும் இந்த உயிர்களினுடைய நலத்திற்கான பொறுப்பு நம்மிட தான் இருக்கிறது. த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மிட தான் இருக்கு. அந்த சூழலை சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த சூழல் சிறப்பாக இருக்கணும்னா நாம் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பித்தான் ஆக வேண்டும் நண்பர்களே. இதுவரை இல்லை என்றாலும் இனிமேலாவது திரும்பித்தான் இருக்கணும்.